வணக்கம் அனந்த பத்மநாபன் வந்து அம்னஸ்டி இன்டர்நேஷனல் உடைய இந்தியா தலைவர் டைரக்டர் இந்தியாவுடைய புரோகிராமுக்கு நீங்க தான். அனந்த், முக்கியமா நம்ம வந்து இப்ப நேற்றுக்கு நடந்த டெசோ மாநாட்டில இருந்து ஆரம்பிப்போம். நம்மளோட பேசுறதுக்கு நிறைய இருக்கு. தமிழ் ஈழம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத திமுக தலைவர் கருணாநிதி நேற்று ரொம்ப பல பிரச்சனைகள் நடுவில் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று செஞ்சுருக்காரு. அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்களும் அதில் வந்து மேடையிலேருந்து ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய வியூ பாயிண்ட்ஸை முன்வச்சிங்க. கொஞ்சம் ரொம்ப சுருக்கமாக இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ இது வரைக்கும் நடந்தது, அதில் வந்து ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? அம்னஸ்டி இன்டர்நேஷனலோட 3-4 வருஷம் அந்த போர் முடிந்ததுக்கு அப்புறம் முன்னாடியே மானிட்டர் பண்ணியிருந்தோம், சிச்சுவேஷனை கண்காணிச்சிருந்தோம், லாங் டைம் எங்கேஜ் இருந்தோம். ஆனால் போர் முடிந்ததுக்கு அப்புறம் பர்டிகுலர்லி அம்னஸ்டி வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் ரிசர்ச் எல்லாம் பண்ணி லுக்கிங் அட் தி சிச்சுவேஷன் கேர்ஃபுல்லாக பார்த்துருந்தோம். அதில் வந்து அம்னஸ்டிக்கு வந்து ஒரே ஒரு ஃபோக்கஸ், மனித உரிமை மீறல்கள், மனித உரிமை எவ்வாறு காக்கப்படுகின்றன, மனித உரிமை மீறினால் அதுக்கு ஜஸ்டிஸ். அம்னஸ்டியோட சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவே அதுதான். அதாவது எவ்ரி ஹியூமன் பீயிங், ஒரு மனிதருக்கும் மனித உரிமைகள் கிடைக்க வேண்டும், டிக்னிட்டியோட லைஃப் வாழ வேண்டும். அதுதான் சிம்பிள். வேற எதுவும் எனிதிங், அதாவது யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து வந்து அந்த இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் லா, அதை தவிர வேற எந்த விஷயம் இருந்தாலும் அதுக்கு நாங்கள் தலையிட மாட்டோம், அதில் எங்களுக்கு கருத்து வெளிப்படுத்த மாட்டோம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இந்த டெசோ மாநாட்டில் கூட என்னுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு பெரிய மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கு, இந்த பெரிய ஒரு மனித உரிமை பிரச்சனை இருக்கு, அதை வந்து எடுத்துக்காட்டுறதுக்கு தான் நான் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டேன். சரி, இல்லை இப்போ இது கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஸ்ரீலங்காவில் என்ன நடந்ததுங்கிறதுக்கு, ஆனால் யாருமே வந்து அங்கே தமிழர்களுடைய உரிமை நசுக்கப்பட்டதுங்கிறத வந்து ஈவன் சிங்களர்களே எப்படி அதை யாருமே எதிர்க்க மாட்டாங்க. பட் ஒரு ரொம்ப கிறிஸ்பா சொல்றதா இருந்தா ஸ்ரீலங்காவில் நடந்ததை பத்தின ஒரு ஆம்னஸ்டியோடைய ரிப்போர்ட்னா நீங்க என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இப்பவும் நடக்குது, அதாவது நடந்தது முடிஞ்சதுன்னு சொல்லக்கூடாது, இல்ல நடந்த முடிஞ்சதுலேருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் என்ன நடக்குதுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து பாஸ்ட் மட்டும் கிடையாது, சரி இப்பவும் நடந்திருக்கு, அதாவது மனித உரிமை மீறல் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றன என்னதான் உண்மை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த முதல் லாங் டைம் டிஸ்கிரிமினேஷன்லாம் விட்டுணும். ஐ ஆம் டாக்கிங் அபவுட் த வார் அண்ட் எண்ட், அதாவது வார் கூட இல்லாத ஒரு ஆர்ம் கான்ஃப்ளிக்ட். அந்த ஆர்ம் கான்ஃப்ளிக்ட்ல வந்து ரெண்டு சைடும் அதாவது எல்டிடி அண்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் வந்து நல்லா செவரல் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமை மீறல்கள் இயக்கினார்கள், நடந்தது. அதில் வந்து கடைசி பர்டிகுலர் இந்த கடைசி காலத்தில் கிரெடிபிள் எவிடன்ஸ் வந்து என்னன்னா, ஸ்ரீலங்கா அலிகேஷன் இருக்கு, அது கிரெடிபிள் அலிகேஷன் என்னன்னா எல்டிடி வந்து ஹியூமன் ஷீல்ட், மனித கேடயமாக மக்களை பயன்படுத்தினாங்க. பழைய கதை எல்டிடி இன்னொரு ஒரு பெரிய கிரெடிபிள் அலிகேஷன், அவங்க சைல்டு சோல்ஜர்ஸ் டெஃபினட்டா ரெக்ரூட் பண்ணி யூஸ் பண்ணாங்க, அதாவது குழந்தைகளை வந்து துப்பாக்கி கொடுத்து அவங்க வந்து போராடுறாங்க. அது டூ மேஜர். ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ல வந்து பிக் வயலேஷன் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து தெரிஞ்சும் ஹாஸ்பிட்டல்ஸ், தெரிஞ்சும் ஷெல்டர்ஸ், அவங்களே மக்களை வந்து அங்கே போங்க நோ ஃபயர் ஜோன் சொன்ன இடத்துல அங்கே வந்து தெரிஞ்சும் பாம் பண்ணாங்க. முக்கியமா அந்த சேனல் 4 டாக்குமெண்ட்ரி இன்னும் வெண்ட் ஈவன் ஃபர்தர். இது வந்து அப்போவே தெரிஞ்ச விஷயம், அதாவது 40,000க்கு மேல மக்கள் கொல்லப்பட்டாங்க, அது வந்து தெரிந்தும் கொல்லப்பட்டாங்க. அதனால அது வந்து அலிகேஷன் இஸ் வார் கிரைம், அதாவது அவங்க வந்து அவங்க மக்கள் இருக்காங்க, சிவிலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தெரியாம பாம்பு விழுந்தது தப்பு அப்படிங்கிற மிஸ்டேக் அப்படிங்கிற தெரிஞ்சும். ஸோ அது வந்து சேனல் 4 வீடியோவில் வந்து இட் கோஸ் ஈவன் செவரல் ஸ்டெப்ஸ் ஃபர்தர். அதாவது பிக் இஷ்யூ வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் எக்ஸிக்யூஷன், அதாவது கைதானவர்கள் சரணடைந்தவர்களை கண்ணெல்லாம் கட்டி கையெல்லாம் கட்டி சுட்டது அதெல்லாம் பார்த்தோம்னா, ஸோ அது வந்து இன்னும் பெரிய, அது வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் கிரைம். அதாவது அது என்னன்னா, அது வந்து சண்டையில் நடந்ததுன்னு கூட சொல்ல முடியாது, சரணடைந்தவர்களை வந்து அவங்க வந்து பெரிய தப்பு பண்ணிடலாம், அவங்க தீவிரவாதியாக இருக்கலாம், யாரும் இருக்கலாம், தீவிரவாதின்னு சொல்ல வரல, என்ன சந்தேகம் இருந்தாலும் நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு. ஜெனீவா கன்வென்ஷன்ங்கற இதுக்குள்ள வருமா? இந்த வார் வார் பிரிசனர் ஆஃப் வார்னா ஜெனீவா கன்வென்ஷன். இது வந்து வார் இல்ல, இது வந்து only an armed conflict. அப்படினாலும் they have to take them to court. அதுக்கு என்ன கன்வென்ஷன் வந்து அத ஏக்குது? there are இப்போ வந்து அவங்க வந்து armed conflictங்கிறது வந்து ஒரு I think it was slightly gray area. warனா definitely ஜெனீவா கன்வென்ஷன். and இலங்கை அரசு வார்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சொல்லிட்டு வந்ததனால should have followed the Geneva Convention. அல்லது ஈவன் கான்ஸ்டிடியூஷன்லயே நிச்சயமாக இல்ல. இப்போ வந்து இந்தியால எடுத்துங்களா, யாராவது சரணடைந்தாங்க, அவ யாராவது காஷ்மீர்ல வந்து ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளா இருக்கலாம், மாவோயிஸ்ட்னு சொல்ற ஒரு ஆளா யாரா இருந்தாலும் அவங்க வந்து டியூ ப்ராசஸ் உண்டு இல்ல. நான் இந்தியாவை பத்தி டீடைலாவே பேச போறோம், அதனால பட் நீங்க உங்க பாயிண்ட் எனக்கு புரியுது. ஏன்னா இந்தியாவில் நிச்சயமாக வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் இருக்கு. ஒரு கோர்ட் ஆஃப் லா முன்னாடி ஒருவரை கொண்டு போய் அவருடைய குற்றத்தை ருசுவாக்காம நிரூபிக்காம தண்டனை கொடுக்க கூடாது, அதுவும் விசாரணை இல்லாம கொடுக்க கூடாது, அதுவும் கட்டாயமாக மரண தண்டனையே இருந்தாலும் அது ஒரு கண்ணியமான ஒரு மெத்தட் படிதான். கையை கட்டி உட்கார வச்சு சைட சுட்டு அத படம் எடுத்து அது இறந்து போன இருக்கு, அது நமக்கு நல்ல எவிடன்ஸ் இருக்கு. சோ கிளியர் இந்த மாதிரி எவிடன்ஸ் வந்து இப்போ வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணணும்னா இப்போ வந்து சேனல் 4 ஃபிலிம் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இது வந்து இப்போ இருக்கிற லெவல் வந்து ஒரு கிரெடிபிள் அலிகேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது அம்னஸ்டியை பொறுத்த வரைக்கும் அது நிரூபிக்கப்படவில்லை, பட் அது வெரி வெரி கிரெடிபிள். அது அந்த சொல்றது வந்து அந்த குற்றச்சாட்டு வந்து ரொம்ப கிரெடிபிள் அலிகேஷன். இந்த பாயிண்ட் வந்து எடுத்துப்போம், கிரெடிபிள் அலிகேஷன். தமிழ்நாட்டில் படம் கேட்டா இது வந்து இதோட எவிடன்ஸ் என்ன வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியே அக்செப்ட் பண்ணிப்போம். பட் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பாயிண்ட்ல ஒருவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு, ஒரு தனிநபர் ஒரு சட்டத்துக்கு கீழே இருக்கிறவர், இப்ப இந்தியாவில் இருக்கிறவர்னா இந்தியாவில் வந்து போலீஸ்ல போய் வழக்கு தொடுக்கலாம், போலீஸ் வழக்கு எடுத்துக்கலன்னா நீதிமன்றத்துக்கு போகலாம். இப்ப இலங்கை அரசு ஸ்டேட் இட் செல்ஃப் அலிகேஷன் இஸ் அகைன்ஸ்ட் தி ஸ்டேட் ஒன்னு. அப்ப அந்த ஸ்டேட்டை இயக்கிய அல்லது அந்த சமயத்துல ஸ்டேட்ல வந்து ஹெட்டா இருந்த இன்றும் இருக்கிற மஹிந்த ராஜபக்ஷ மேல நேரடி குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப ஆஸ் அம்னஸ்டி வாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ், என்ன பண்ணுவீங்க? First வந்து always அந்த நேஷனல் லா ஃப்ரேம்வொர்க்குள்ள தான் டீல் பண்ணும். அதாவது எல்லா ஒரு நாட்டுக்கும் ஒரு சாவரனிட்டி இருக்கு, அந்த நாட்டில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து within the framework we should try to deal with. ஸோ ஆனால் அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மஹிந்த ராஜபக்ஷா கிரியேட்டட் ஆஃப்டர் 2002 இட்செல்ஃப் ஹி கிரியேட்டட் திஸ் லெசன்ஸ் லேர்ன்ட் அண்ட் ரெகன்சிலியேஷன் கமிஷன். அந்த கமிஷனோடைய கமிஷனர்ஸ்க்கே அந்த நார்தர்ன் அதாவது வடக்கு இலங்கைக்கு போகிறதுக்கு பர்மிஷன் தரல, அவங்க இண்டிபெண்டா ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அப்படி இருந்தாலும் அவங்க வந்து செவரல் ரெக்கமெண்டேஷன்ஸ் செய்யறாங்க, அது இன்னி வரைக்கும் செயல்படுத்தவே இல்லை. அது அந்த மாதிரி ஆகும்போது தென் வி கால் ஃபார் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன், இம்பார்ஷியல் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன். இப்போ வந்து இலங்கையில் இருக்கிற நிலைமை அண்ட் இப்போ வந்து இலங்கை அரசு ஒரு நடவடிக்கையே எடுக்காத ஒரு நிலையில் இருக்கும்போது இன்டர்நேஷனல் இன்டர்வென்ஷன் டெஃபினட்டா தேவை. அது வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் இன்டர்வென்ஷன் பி ஒரு கமிஷன், யூஎன் லெட் கமிஷன். அது வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் அண்ட் அதில் வந்து என்ன நடந்தது, எது எந்த இந்த கிரெடிபிள் அலிகேஷன்ஸ் எல்லாம் எது நடந்தது எது நடக்கலை அப்படின்னு ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணி விசாரணையின் முடிவில் அந்த விசாரணை ரிப்போர்ட்டின் பேரில் இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ அதுக்கு அப்போ அந்த ஸ்டேஜ் கொடுக்கணும். இப்போ ஐநாவை இந்த மாதிரியான ஒரு விசாரணை கமிஷனை அல்லது ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிஷனை உருவாக்குறதுக்கு அம்னஸ்டி என்ன பண்ணும்? இது வந்து ஐநாவோட ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் சேர்ந்து தான் வரணும். அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஹெட் குவார்டர்ட் இன் ஜெனீவா, அதுதான் இந்த மாதிரி நடவடிக்கை செய்யணும். அந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வந்து மெம்பர்ஷிப் பை ரொட்டேஷன், இதில் 17 மெம்பர்ஸ். இப்பொழுது இந்தியாவும் ஒரு மெம்பர். தற்காலிக கடைசியாக வந்து ஜெனீவால ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது, அது அமெரிக்காவால் பண்ணுறது. ஆமா, அதுலயும் வந்து இந்தியாவில் நிறைய இந்தியா மேல நிறைய குற்றச்சாட்டு இருந்தது. இந்தியா வந்து முழுக்க முழுக்க இலங்கைக்கு ஆதரவாக இருந்து கடைசி நேரத்துல வந்து இங்க ஒரு பெரிய ஒரு பந்தலுக்குனால வந்து வாக்க மாற்றி இந்திய மன்மோகன் சிங் வந்து ஓப்பனாவே சொன்னார், அதை நாங்க வந்து அந்த ரெசல்யூஷனை டைல்யூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லவே சொன்னாங்க. அப்ப இப்ப நமக்கு வந்து ரெண்டு இஷ்யூ பார்க்கிறோம். ஒன்னு வந்து India उड़े रोल, we have to talk about this. India उड़े रोल, उन्होंने इंदर माध्यमी तोड़रुंद एक UN forum लिए इलंगे वंदे दिलीवाला दिलींद एक आपमें credible evidence, credible allegation अच्छे को इरकरप्पा है enough states China, India in some sense என்னனோ எவ்வளவு நாடுகள் வந்து அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வந்ததுங்கறனாலே அதுக்கு எதிராக வாக்களித்தது. இப்போ நிஜமாகவே யுஎன்ல இலங்கைக்கு எதிராக ஒரு சென்சர் மோஷனோ அல்லது ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிஷனோ வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மறக்க கூடாதுன்னா யுனைட்டட் நேஷன்ஸ் வந்து இஸ் a political body. அதாவது இது நாடுகள் ஒருத்தர் ஒருத்தர் அரசியல் இல்லாம நாடுகள் இன்டராக்ட் பண்ண முடியாது. அதாவது ஒரு ஒரு நாடு இன்னொரு நாடோட ரிலேஷன்ஷிப்னு வரும்போது அது வந்து மல்டி டைமென்ஷன், அது வந்து நிறைய அங்கங்கள் இருக்கு. அந்த சிலது வந்து மனித உரிமை பற்றி, சிலது வர்த்தகம் பற்றி, சிலது வந்து டிஃபென்ஸ் ராணுவம் பற்றி. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இன்டர்செக்ட் பண்ணுறதுனால ரொம்ப இது சிம்பிளாக நடக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது யாருமே இப்போ வந்து உலகத்தில் எந்த நாடுமே பியூர்லி ஒரு ரைட்ஸ் மட்டும் அப்படின்னு கொள்கை நடக்கிறது அரசியல் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதை வந்து நம்ம மறக்கக்கூடாது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக வந்து அந்த கரெக்ட் கண்ட்ரிஸ் பேக் பண்ணாங்கன்னா நடக்கிறதுக்கு இல்லாட்டாலும் சரியான காம்பினேஷன் வரப்ப இன்னைக்கு சீக்கிரம் கூட அது நடக்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து இன்னைக்கு சைனா எதிர்க்கலாம், நாளைக்கு சைனா மாறலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஹியூமன் ரைட்ஸ் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, அதாவது எல்லாருக்கும் தெரியும் ரியல் ஹியூமன் ரைட்ஸ் ப்ராப்ளம். ஆனா நாள் தள்ளி போக இல்ல ப்ராப்ளம் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு சீலக்கா, அதனால நாள் தள்ளி போகங்கிறதே இல்லை. பட் அந்த இறுதி போர்லிருந்து நகர்ந்து போக ஒரு விதத்துல வந்து ஒரு டைல்யூஷன் வந்தது இல்லையா? இப்போ வந்து இப்போ நம்ம நியூரம்பர்க் ட்ரையல்ஸ் எடுத்துக்கோம், அது ஒரு விதத்துல வந்து யார் ஜெயிச்சாங்கிறத பொறுத்து உடனடியாக வந்து அதற்கு தண்டனை கொடுக்க முடிஞ்சது. ஆனா இது நகரப்போக இப்போ வந்து ஒரு விதத்துல வந்து இப்போ ஈவன் ஸ்ரீலங்கா எடுத்துக்கீங்களேன், சரத் ஃபொன்சேகா தான் ஆர்மி கமாண்டரா இருந்தாரு. இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஆஃப் இதுல ராஜபக்ஷ அவருக்கு எதிராக போய் அவர் ஜெயிலிருந்து வந்து இப்போ இப்ப இன்னைக்கு வந்து இவர் வந்து ஒரு விக்டிமாகவும் இவரும் அந்த போர்ல ஒரு மிக முக்கியமான பங்கையும் அதோடைய கொடூரத்துல ஒரு பெரும்பங்கையும் இவர் மேலும் எப்படி குற்றச்சாட்டு வரணும். ஆனா இன்னைக்கு நடந்து போயிடுச்சு. நாளைக்கு வந்து இந்த இந்த பிரச்சனையில ஈடுபட்ட பலர் வந்து சரியான வயதாகி உயிர் போகலாம், ஏதோ ஆக்சிடென்ட்ல போகலாம். ஆனா ஒரு உண்மையில வந்து ஒரு ஜஸ்டிஸ்ங்கிறது நடக்காமலேயே போகக்கூடிய ஒரு இது வந்து நீங்க சொல்றது ரொம்ப உண்மை. அதாவது காலம் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் டெஃபினெட்லி ஜஸ்டிஸ் டினைட் ஃபார் ஆல் இந்த காரணங்கள்லாம் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இன்னொன்று நினைச்சு பார்த்தீங்கன்னா 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்துட்டு இருந்தாங்க, மனித உரிமை குற்றம். அது கேட்கறதுக்கே ஆள் இருந்திருக்காரு, அந்த ஃப்ரேம் ஒர்க்கே இருந்திருக்காரு. ஹியூமன் ரைட் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் லா இது எல்லா நாடுகளும் கையெழுத்து போட்டிருக்கு. யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், தி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், யுனைடெட் நேஷன்ஸ். இப்போ ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்கு. அதாவது இப்போ வந்து இப்போ நம்ம வந்து என்ன சொல்ல வரோம், இப்போ ஐநா சபையிலிருந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலிருந்து ஒரு குழு வந்து விசாரணை நடத்தி எந்த சார்ஜஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அதன்படி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லுவோம். இது எக்ஸாக்டா இந்த மாதிரி நடக்குதுன்னு நடக்கலையோ ப்ரெஷர், அதாவது அழுத்தம்ங்கிறது வந்து மஹிந்தா ராஜபக்சா மேல் பயங்கர அழுத்தம் இருக்கு. அந்த அழுத்தம் கண்டினியூ பண்ணும், அந்த அழுத்தம் கண்டினியூ பண்றதுனால வர நல்விளைவுகள் அது இப்போவே கிடைக்குது. அதாவது இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லைன்னா நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஸ்ரீலங்காவில் நடக்கும், ஒரு ஸ்ரீலங்காவோட எந்த இடத்துல ஸ்ரீலங்காவில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இது டெஃபினெட்லி ஒரு பெரிய for all of humanity, மனித சமுதாயத்துக்கே ஒரு பெரிய நிச்சயம். இப்போ நம்ம டெஸ்ஸோ பற்றி கொஞ்சம் பிரீஃபாக கேட்டு நம்ம இந்தியாவை பற்றி கொஞ்சம் பேசுவோம். நேற்று நடந்த டெஸ்ஸோ மாநாட்டில் வந்து நிறைய பேர் உலகத்தில் பல இடத்துலேருந்துலாம் வந்து முக்கியமானவர்களாக வந்து பேசினாங்க. அடுத்தவரை இங்கே இதுவே வந்து இந்த டெஸ்ஸோ மாநாடு நடக்குமாங்கிறது தொடர்பாகவே ஒரு பெரிய இஷ்யூ இருந்தது. உங்களுடைய பார்வையில் டெஸ்ஸோ மாநாடு நேற்றுக்கு நடந்தது பற்றியும் அதில் வேற என்ன நடந்திருக்கலாம், எது மாதிரி இருந்ததுன்னா இன்னும் சிறப்பானது அப்படி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னா நான் என்ன வந்து ஒரு வெரி ரொம்ப கிளியரா இருந்தது தெரியுதுன்னா, மக்கள் அளவுல இந்த ஈழ பிரச்சனைக்கு வந்து நிறைய தமிழ் இலங்கை தமிழர் பிரச்சனை ஈழமா இல்லைங்கிறது வேற விஷயம். இலங்கை தமிழர்களுக்கு தமிழர் பிரச்சனைகள் வந்து நிறைய ஜெனுவின் ஃபீலிங்ஸ், அதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு ஜெனுவின் ஃபீலிங் அது வந்து ரொம்ப கிளியராக தெரியுது. அது வந்து அந்த ஃபீலிங் வந்து ஏழை பணக்காரன் டிஎம்கே ஏடிஎம்கே இந்து முஸ்லீம் அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் அக்ராஸ் த போர்ட் ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங், இது நடந்தது அநியாயம், அதுக்கு டெஃபினட்டாக நீதி கிடைக்க வேணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. நல்லா என்ன இருந்திருக்குன்னா எல்லாரும் அந்த ஃபீலிங்கை வந்து வெளிப்படுத்திருந்தா இது இந்த டெசோ மாநாடு வந்து அந்த ஒரு வைட் ஸ்ப்ரெட் ஜெனுவின் ஃபீலிங் அது வெளிப்படுறதுக்கு ஒரு சான்ஸாக இருந்திருக்கலாம், இதோட இன்னும் பெருசாக சான்ஸாக இருந்திருக்கலாம். அது இல்லாமல் அது வந்து இந்த தமிழ்நாடோட கன்வென்ஷனல் பாலிடிக்ஸில் வந்து மாட்டி தவிச்சு வந்தது. ஆனால் இந்த செக்கு புக்கில் கூட ஒரு ரியல் ரியல் பொலிட்டிக்கல் ஃபைட் நடந்தது. அது ஏன்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் அந்த அந்த பொலிட்டிக்கல் ஃபைட் அது ரியல் ஒன். ஏன்னா அந்த அந்த ஒரு கேப் அந்த ஒரு இதை தாண்டினா தான் இந்தியா வந்து ஐநாவோ வழியாவோ டைரக்டாவோ அழுத்தம் தர முடியும். அது தெரியுதா? பிகாஸ் ஐ திங்க் இந்த ஹோல் ஸ்ரீலங்கன் இஷ்யூல கட்சிகளை தாண்டி இந்தியன் ஸ்டேட் அப்படிங்கிறதே ஒரு குற்றவாளி அப்படிங்கிறது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஹவு டு யூ சீ திஸ்? அது அது இப்போ வந்து இந்தியன் ஸ்டேட், அதாவது இந்த அலிகேஷன் தட் இந்தியன் ஸ்டேட் த பார்ட்டி வந்து ஐ திங்க் கன்ஸ்ட்ரம் ரெண்டு மூணு கண்ணோட்டத்தில் பார்த்தா அந்த மாதிரி தோணுது. நான் அம்னெஸ்டி அதை ஒத்துக்கல, நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இன்னும் நிறைய இந்தியா பண்ணிருக்கலாம். அதாவது இந்திய பிரதமர் நான் ஒரு மனித உரிமை மேலே இருக்கிற ஒரு ஐநா ரெசல்யூஷனை நான் டைல்யூட் பண்ணேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்க வேண்டாம். அது ஒன்று டெஃபினட்டாக. ரெண்டு, ரொம்ப நாளாக அதாவது வருஷக்கணக்கான டெக்கேட்ஸ் கணக்காக வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்தியா சப்போர்ட் பண்ணி இன் செவரல் வே, அதாவது இன்ஃபேக்ட் இந்த கவர்மெண்ட்டை ப்ராப்பப் பண்ணுறதே இந்தியா அப்படின்னு ஒரு அலிகேஷன். பட் தீஸ் ஆர் பொலிட்டிக்கல் அலிகேஷன், வி டோன்ட் ஹேவ் எனி. பட் டிரெக்ட் ஹியூமன் ரைட் இந்தியாவுக்கு ஏதாவது ரோல் இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது? இந்தியாவோட ரோல் வந்து டெஃபினட்டாக இந்தியா வந்து இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நேபர், பவர்ஃபுல் பே. And India வந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இப்போ மெம்பர். ஆஸ்பிரேஷன் என்னன்னா செக்யூரிட்டி கவுன்சில் பெர்மனன்ட் மெம்பர் ஆகணும் அப்படின்ற ஆஸ்பிரேஷன் இருக்கு. அது உலக அளவில் நம்ம வந்து we want to be a leader, global leader, super power அந்த மாதிரி ஆஸ்பிரேஷன்ஸ் நிறைய இருக்கு. அது வந்து அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து எகெயின் அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் கூட நான் வந்து வெறும் அரசியல்வாதிகளுக்கு தான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பெரும்பாலும் பொதுமக்களுக்கு அந்த அதாவது இந்தியா ஒரு வந்து பெரிய சூப்பர் பவர்னு சொன்னால் எல்லாரும் எனக்கு கூட சொன்னாங்க, உங்க கூட சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து கேள்வி என்னன்னா, இப்போ இந்தியா ஒரு சூப்பர் பவர் ஆகணும், யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு பெரிய பெர்மனன்ட் மெம்பர் ஆகணும், அந்த மாதிரி ஆஸ்பிரேஷன்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மௌனமாக இருக்க முடியுமா? இல்லை, நான் உண்மையை தாண்டி கேட்குறேன். டிரெக்ட் சப்ளை ஆஃப் ஆர்ம்ஸ், ட்ரெயினிங், இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னும் பலர் சொல்றது வந்து ஈவன் இந்தியன் ஆர்மி பர்சனல் வேர் தேர் அப்படின்லாம் சொல்றாங்க. அது Amnesty has no evidence that person were there. இப்போ வந்து but if you talking about arms supply, intelligence supply, intelligence supply also we have no evidence. Arms supply பார்க்க வரும்போது அது வந்து easy to prove or disprove. பட் அது வந்து ஒரு சாவரன் கண்ட்ரில இருந்து இன்னொரு சாவரன் கண்ட்ரிக்கு ஆர்ம்ஸ் கொடுக்கிறது வந்து within international law. இப்போ இந்த வருஷம் தான் ஒரு ஆர்ம்ஸ் ட்ரேட் ட்ரீட்டி நெகோசியேஷன் யூஎன் நடந்தது. ஆம்னெஸ்டி வாஸ் ட்ரைங் டு ரொம்ப பெரிய அளவில் நாங்கள் அந்த பிரச்சாரம் செய்யலாம் அதை பற்றி. அது வந்து அமெரிக்காவின் ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் சப்போர்ட் இல்லாதனால அந்த நெகோசியேஷன் கொலாப்ஸ் ஆகிடுது. அந்த மாதிரி ஒரு ஆர்ம்ஸ் ட்ரேட் ட்ரீட், அதாவது ஆர்ம்ஸ் கொடுக்க கான்ஃப்ளிக்ட் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு ஆர்ம்ஸ் கொடுக்கக்கூடாது. அதாவது நாங்கள் எங்களோட இதில் வந்து என்ன சொல்லணும், நோ ஆர்ம்ஸ் ஃபார் அட்ராசிட்டிஸ், அதுதான். ஸோ அதனால் ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு லா என்ன இருக்குது, அதனால அதை வந்து நம்ம குற்றம்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு ஆம் கொடுக்குறது ஒரு குற்றம் இல்லை. இப்போ இந்தியா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது திருப்பி வந்தோம்னா, இந்தியா வந்து டெஃபினட்டா ஸ்ரீலங்காவை டிரெக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஐநா வழியாகவும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியும், டைரக்டாகவும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியும். இது இது இதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மூணு காரணங்கள் ஏன் இது இந்தியா செய்ய மாட்டேங்குது அப்படின்னா, ஒன்று வந்து இந்தியா வந்து ஸ்ரீலங்காவோட ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப், அதாவது ஸ்ரீலங்காவில் வந்து சைனாவோட அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது. அப்புறம் இரண்டாவது வர்த்தகம் வளர வேணும் அப்படின்னு நார்தர்ன் லங்கா வந்து இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி கண்ணோட்டத்தையும் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து லெஜிட்டிமேட், அதாவது ஒரு 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 கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் பார்க்குறது பார்க்கலாம். அது ஒரு 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 பக்கம் அது போயிட்டு இருக்கு. இரண்டாவது வந்து நம்மளோட கண்ணாடி இல்லாம், அதாவது இப்போ வந்து இலங்கையில் வந்து நம்ம வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டை பற்றி நம்ம குற்றம் சொல்லும்போது அதுவும் நம்ம அஃப்ஸ்பாவும் அந்த ஆர்ம் ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அதுவும் அவ்வளோ ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. எண்ணத்திலும் எழுத்திலும் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் கிடையாது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 5000 அன்மார்க் கிரேவ்ஸ், அதாவது 5000 அப்படியே ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனே சொல்லுது. ஸோ இந்த மாதிரி பல்வித பிரச்சனைகள், அதாவது நம்ம ஒரு ஒரு அவ்வளோ தூரம் ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் சித்திரவதைங்கிறது வந்து சர்வசாதாரண எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே ஏற்றிட்டு இருக்கோம். எவிடன்ஸ் இருக்கான்னு எங்கிட்ட கேட்டால் எங்கிட்ட கிடையாது, பட் யாரும் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஆனால் எல்லாரும் அது வந்து சொன்னால் யாருக்கும் சந்தேகம் அதை வந்து ஆச்சரியப்படுத்த ஒன்றுமே இருக்கும். ஸோ இந்தியா வந்து ஒரு இது மனித உரிமை அப்படிங்கிறத சொல்லும்போது அது ஒரு கண்ணாடி வீட்டில் இருந்து கல்லறிகிற மாதிரி ஆகும் அப்படின்னு ஒரு பயம், ஒரு அச்சம். அதாவது ஃபர்ஸ்ட்டு அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் ட்ரேட் அந்த மாதிரி விஷயம். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி நம்ம வீடை க்ளீன் பண்ண வேண்டிய வந்துடுமோ, நம்மள யாராவது தருவோம் அது மாதிரி. மூணாவது வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட்டிங் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பீப்புள், அதாவது என்ன சொல்றது இந்திய தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் சொல்லுவேன், இந்திய தமிழர்கள் டெஃபினெட்லி பட் இந்திய மக்கள்னு சொல்லுவேன். ஓரளவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அம்னஸ்டி வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் மிஸ் கால் இருந்தோம். அதில் வந்து ஒரு 10% வரைக்கும் அவுட் சைட் தமிழ்நாடு, 90% தமிழ்நாடு, பட் 10% அவுட் சைட் தமிழ்நாடுலேருந்து கால்ஸ் வந்துருக்கு. அதாவது இந்த இலங்கை போர்க்குற்றத்தினால கொதித்தெழுந்த மக்களுடைய அவங்க வந்து நாங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு மனு கொடுக்க போகிறோம், அந்த மனுவை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டது. சப்ஸ்டான்ஷியல் நம்பர் ஃப்ரம் அவுட் சைட் தமிழ்நாடு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அந்த மக்களுக்கும் மக்களுக்கு ரிலேஷன்ஷிப் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதாவது இது வந்து ஒரு அரசுக்கும் இன்னொரு அரசுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பா மட்டும் நினைக்கிறேன் பாக்குறாங்க, மக்களுக்கும் மக்கள் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பா பாக்கலாம். மேபி இது இந்த மூணுத்தோட சேர்த்து ஐ திங்க் இந்தியாங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு ஜெனரல் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், உலகளாவிய அளவுல மனித உரிமைகள்ங்கிறது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கருத்துமே இருக்கிற மாதிரியுமே தெரியும். ஒரு அளவு சொல்லணும்னா அதுல என்ன ஆச்சரியம் என்னன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பாத்தீங்கன்னா அது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரோக்ரெசிவ் கான்ஸ்டிடியூஷன் இந்த வேர்ல்டு. அது வந்து 1950ல் எழுதப்பட்டது, அது யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் 1948ல் வந்தது, அதுக்கப்புறம் எழுதப்பட்டது. அம்பேத்கர் மாதிரி ஒரு மேதையால் எழுதப்பட்டது. அதாவது அம்பேத்கர் வந்து இஸ் எ லீகல் எக்ஸ்பர்ட், பட் ஆல்சோ டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறத வந்து அனுபவிச்சு நல்லா தெரிஞ்சவர், அதாவது அதில் வந்து ஸோ அந்த அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து வெரி வெரி ப்ரோக்ரெசிவ் டாக்குமெண்ட். நம்ம இப்போ வந்து நம்ம வந்து இந்த மனித உரிமை அப்படின்னு பேசினா நம்ம கான்ஸ்டிடியூஷன் அது வந்து இதுக்கே போகணும், ஐநாக்கே போகணும். நீங்க வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தி இந்தியன் கவர்மெண்ட் இஸ் டூயிங் இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன் வெதர் டு இட்ஸ் பீப்புள் ஆர் டு பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் எல்ஸ்வேர். இந்த கேள்வியை கேட்டாலே போதும், அவங்க இந்தியன் ஆரிஜினா கூட இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு லேயரா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ், அடுத்தது ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அடுத்தது யுனிவர்சல் ஹியூமன் ரைட்ஸ். அப்சல்யூட். சோ இந்தியா வந்து एक्चुअली வெரி ஸ்ட்ராங் பேசிஸ் இருக்கு, ஆனா வந்து அத வந்து இந்த மாதிரி பல ஹிஸ்டாரிக்கலா அந்த இந்த ஹியூமன் ரைட்ஸ்க்கு வந்து எழுந்து நிற்கிறது வந்து இந்தியாவோட செஞ்சது கிடையாது, செய்ய வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஏன்னா வந்து ரெண்டு நிலைமை, ஒன்று வந்து பிரச்சனைகள், இரண்டாவது வந்து நம்மளோட ஆம்பிஷன் ஆஸ்பிரேஷன். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு வல்லரசாக வேண்டும் அப்படின்னு ஒரு கனவு செய்யலாம். அது வந்து யார் இப்போ அமெரிக்கா வந்து வல்லரசு, அமெரிக்கா இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையை பற்றி பேசுது, இன்டர்வியூ பண்ணுறது எல்லாம் பண்ணுது. அது ரொம்ப கிளியராக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ரெக்கார்ட் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் இஸ் குவைட் டூபியஸ், அதில் வந்து சந்தேகமே இல்லை. அதாவது அவங்க வந்து டிக்டேட்டர்ஷிப்பை ப்ராப்பர் பண்ணியிருக்காங்க, ஹியூமன் ரைட்ஸ் அதெல்லாம் சந்தேகமே இல்லை. ஆனாலும் அது வந்து ஒரு வல்லரசு அது வந்து தன்னுடைய அழுத்தத்தை பயன்படுத்த தயங்காது அப்படிங்கிற ஒரு உண்மை. இந்தியா வந்து மௌனம் காத்து வல்லரசாக அதாவது யூஷுவல் கரெக்ட். அமெரிக்கா வந்து ஒரு பர்டிகுலர் இஷ்யூல இன்டர்வியூ பண்ணணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அவங்க வந்து ஏதோ ஒர்க் பண்றது தெரியுது. அது வந்து ஐநால ரெசல்யூஷன் கொண்டு வரதா இருக்கட்டும், பிற நாடுகளை வந்து அந்த லைனுக்கு கொண்டு வரதா இருக்கட்டும், அது அவங்க அந்த இதை கையில் எடுத்துக்கணுமா? சிரியால வந்து இதுதான் செய்யணுமாங்கிற கேள்வியை வெளியில கேட்டுக்கலாம். பட் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா கரெக்ட் அதை வந்து அவங்க செய்யும் போது அவங்க கிரிட்டிசிசமும் வரும். சிரியால ஏன் செய்யற, இங்க ஏன் செய்ய மாட்டேங்கிற, நீ வந்து கொள்கையினால செய்யல, ஆயிலுக்காக செய்யற, ஆயிரக்கணக்கான என்னமோ வந்து இந்தியால வந்து இந்தியன் ஸ்டேட் அப்படிங்கிறது முதல்ல வந்து தன்னுடைய மக்கள் பேசுறதே கிடையாது. பத்தி நான் இந்த பண்ண போறேன், இலங்கையில என்னுடைய கொள்கை இப்படித்தான் இருக்குன்னு நம்மகிட்ட சொல்றதே கிடையாது. எம்பிஸ் எம்எல்ஏஸ்டே அவங்க சொல்றது கிடையாது. இந்த ஸ்டேட்டுங்கிற ஒரு டியூபியஸ் பாக்ஸ் வந்து தனக்குத்தானே ஒரு திட்டமிட்டு ஏதோ முடிவு பண்ணி பண்றாங்க. அடுத்து ரெண்டு பாயிண்ட் நான் பேசணும். அதுதான் ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் தான் நான் அம்னஸ்டி வந்து இந்தியாவில் வந்து செய்ய இல்லை. அந்த பாயிண்ட் தான் வேணாம். நீங்க இப்ப இந்தியாவை வந்து இந்தியன் ஸ்டேட்ங்கிறது ஆஸ் அ சிட்டிசன் எனக்கு வந்து இந்தியன் ஸ்டேட் மேல எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள், முக்கியமா மனித உரிமையில வைக்கலாம். ஐ அம் ஷூர் யூ வில் டு தட். வாட் ஆர் யூ கோயிங் டு டு? அது அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இந்தியாவா இந்திய அரசு மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைப்பீங்க, அதை எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க? அது ஃபர்ஸ்ட் வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறது மட்டும் அம்னஸ்டி வந்து இல்ல அதான் ஏதோ பண்ண போறீங்க ஒரு கோப்ல தான் என்ன சொல்றாங்க. குற்றச்சாட்டுகள் மனித உரிமை மீறல்கள் சகலம் அப்படிங்கிறது வந்து உண்மை. அதாவது மனித உரிமை மீறல்களுக்கு there's no shortage of நிறைய human rights violations இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நான் சொன்னேன் அம்னஸ்டில வந்து ஜாப் செக்யூரிட்டி நிறைய அந்த முடிய முடியாது போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து அதில் வந்து 2-3 விதமான பிரச்சனைகள். சிலது வந்து ரொம்ப நாளாக நெடுங்காலமான லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸ், சிலது வந்து அப்படி ஃப்ளார் ஆகி முடிந்து போகிறது. 3வது கேட்டகரி என்னன்னா இந்தியா வந்து ஃபாரின் பாலிசியில் அது மனிதர்களுக்கு என்ன செய்யுது, இது ஒரு 3 கன்சர்ன் ஆகுது. ஸோ இந்த லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸில் நாங்கள் வந்து காஷ்மீரில் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுருக்கோம். காஷ்மீரில் அம்னஸ்டி வேலைனாலும் அந்த PSA அப்படின்னு பப்ளிக் சேஃப்டி ஆக்ட் அது வந்து it allowed for without trial, without evidence detention for up to 2 years, and 16 வயசுக்கு மேல யார் இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது. Amnesty in research and campaign மூலமா 16-18 மாத்தி அந்த 2 வருஷத்துலேருந்து 3 மாசத்துக்கு குறைச்சது அந்த மாதிரி. ஸோ காஷ்மீர் அப்படிங்கிற மாநிலத்தில் ஆனால் காஷ்மீரில் நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப நிறைய இருக்கு. அது நாங்கள் செய்வோம், தொடர்ந்து செய்வோம். இந்த அம்மா கிரேவ்ஸ் பற்றி பேசுனாங்க, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு காஷ்மீரில். அது வந்து ஒரு காஷ்மீர் வந்து ஒரு பெரிய ஆழ்ந்த காயம், அந்த காயம் ஆறுறதுக்கு வந்து நீதி கிடைத்தால்தான் ஆறும் அப்படிங்கிறது எங்களுடைய பிலீஃப். அந்த காஷ்மீரில் நீதிக்கு காஷ்மீரில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் ongoing violation, past violation. உங்களுக்கு வந்து state driven violation தான் முக்கியமா? How about the other? இப்ப நீ வந்து LTTE பத்தி பேசினப்ப you were talking about LTTE is violations of human rights. இங்க அதே மாதிரி தான் வந்து போராளி குழுக்கள், பாகிஸ்தான் sponsored terrorism, இது எல்லாமே இருக்கு அப்படிங்கிறப்ப அது how do you address it? அதாவது do you at least come up with a press release இந்த மாதிரி ஏதாவது நடந்துதுன்னா press release ஒண்ணே டெஃபினட்டா. சரி, அது ஒன்று வந்து அம்னஸ்டி 50 வருஷத்துக்கு இருந்துருக்கு. ஒன்று வந்து அம்னஸ்டிக்கு வந்து டெஃபினட்டாக நம்ம என்ன சொல்லுவோம்னா அது வந்து இம்பார்ஷியல். அதாவது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் தான் ஹியூமன் ரைட்ஸ், யார் செய்தாலும் ஹியூமன் ரைட்ஸ். இந்த ஹிந்து பண்டிட்ஸ் அங்கேருந்து விரட்டப்பட்டது பெரிய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், ஹியூஜ் இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மென்ட். இதில் வந்து பாகுபாடே கிடையாது. தட் இஸ் ஒன் திங். செகண்ட், எங்களுடைய நோக்கமே இன் ஏரியாஸ் லைக் காஷ்மீர் வேர் பீப்புள் வாண்ட் 2 things. அதாவது செக்யூரிட்டியும் தேவை, அதாவது ஆர்டினரி லைஃப் வந்து சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கணும், அதாவது நோபடி வாண்ட்ஸ் வயலன்ஸ். அதே சமயம் ரைட்ஸும் தேவை. ஸோ செக்யூரிட்டி வித் ஹியூமன் ரைட்ஸ், அதுதான் எங்களுடைய டிரெக்ஷன். How can we find security? Security இல்லனா there is lawlessness, and that is the biggest human rights violation possible in some sense. So So, for example, the ASPA முக்கியமா வந்து காஷ்மீர்ல இருக்கு வடகிழக்கு மாநிலங்கள் பலவற்றிலும் நான் காஷ்மீர்ல ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஏனா அந்த not because it is the bigger problem or anything like that, but அந்த நாங்க ஆரம்பிச்ச வேலைய ஆரம்பிச்சு முடிக்க வரோம். And we also think அங்க ஒரு சொல்யூஷன் இருந்தா நார்த் ஈஸ்ட்ல சொல்யூஷன் சான்ஸ் கரெக்ட். சோ அஃப்ஸ்பாவை ரிமூவ் பண்ணனும். அது வந்து இப்போ அஃப்ஸ்பாவை ரிமூவ் பண்ணனும். And அந்த இப்போ பாத்தீங்கன்னா அது ஏன் ரிமூவ் பண்ணனும் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ ட்ராக் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணது கிடையாது. அதாவது அந்த லால இருந்து அந்த லால வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஆர்மி இன்வெஸ்டிகேட் பண்ணி தண்டனை கொடுத்தோம் அப்படின்னு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டாங்கன்னா அது வேற விஷயம். அது ஒரு ஈவன் ஓபன் பத்ரிபல் மாதிரி ஒரு ஓபன் ஷட் கேஸ்லயே அது நடக்கலாம். ஸோ அது போயிடும். அது ஸ்டாண்டர்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு ஸோ காஷ்மீரில் நிறைய வருது. அதே மாதிரி இப்போ வந்து இன்னொரு பெரிய இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியா வரைக்கும் போகிறது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இப்போ வந்து இந்தியாவோட பிளெஸிங் ஆர் கர்ஸ் என்னென்றால் ஆதிவாசி மக்களோட டெஃபினட் கர்ஸ் அது ஆதிவாசிகள் ஃபாரஸ்ட் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் மேப் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. இதில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் என்னன்னா when dealing with indigenous people ஆதிவாசிகள் free prior informed consent தேவை. அதாவது அவங்க லேண்ட்ல வேற ஏதாவது செய்யணும்னா free prior informed consent not consultation. நான் வந்து சொன்னேன் நீங்க ஏதோ சொன்ன கருத்து வார்பாடு இருந்தது. சோ இப்போ வந்து ஒரு ட்ரைபல் பழங்குடி மக்கள் வந்து இந்த இடத்துக்கு நீ வரத நான் விரும்பலன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா இந்திய அரசுக்கு அங்க போவதுக்கான ரைட்டே கிடையாது. free prior informed consent தான் இன்டர்நேஷனல் லா. இந்தியன் லால ஷெட்யூல் 5 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. சமதா ஜட்மெண்ட் இருக்கு. வேரியஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் அது. ஆனாலும் அங்கே வந்து ரேம்பண்ட் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் லேண்ட் கிராபிங் மைனிங் எல்லாம் நடந்தது. ஸோ இப்போ வந்து இந்தியா இது எல்லாமே வந்து டெக்னிக்கலி பார்த்தோம்னா அன்கான்ஸ்டிடியூஷனல் டெஃபினட்டாக. அதாவது சுப்ரீம் கோர்ட் சமதா ஜட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இந்தியாவோட ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இதெல்லாம் செய்ய முடியாது. அதாவது அந்த ஷெட்யூல் 5 ஏரியாஸில் எப்படி நான் ட்ரைபல் ஓன் வேதாந்தா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட அலுமினியம் மைன் அதை பத்தி நாங்க ஒரு கேஸ் எடுத்து இன்னும் அந்த கேஸ் ஆன் கோயிங். அதாவது நாங்க கேஸ்னா கோர்ட்ல கேஸ் போல அது ஒரு சிச்சுவேஷன் எடுத்து அதுல வந்து என்ன மாதிரியான வயலேஷன்ஸ் நடந்திருக்கு அதனால அது மூலமா அது கவர்மெண்ட் பிரசன்ட் பண்ணி மினிஸ்டர் என்விரான்மென்ட் ஃபாரஸ்ட் அவங்க அந்த அலுமினியம் மைனிங் அங்க செய்ய முடியாது அப்படின்னு தடுத்தாங்க. அதை எதிர்த்து வேதாந்தா வந்து சுப்ரீம் கோர்ட்ல இப்போ கேஸ் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி கோல் மைனிங் இந்த மாதிரி ஏரியால வந்து பர்டிகுலர்லி ஆதிவாசி மக்களுடைய ரைட்ஸ் நம்ம நாட்டோட மினரல் மைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ரைட் இதை எப்படி ஒருங்கிணைந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் ஒரு வேலை இது ரெண்டும் பிக். அப்புறம் மூணாவது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிரச்சனை அண்டர் ட்ரைப்ஸ். நூற்றுக்கணக்கான நாடு முழுதும் லட்சக்கணக்கான மக்கள் அதாவது கேஸ் முடியாம அவங்க மாட்டு ஜெயில இருந்துட்டே இருப்பாங்க போயிட்டாரு. இது மாதிரி ரப்பர் மாதிரி அவன் சைக்கிள் திருடிருப்பான். அவன் வந்து 4 வருஷம் ஜெயில இருப்பான். அவன் வந்து தண்டனை கொடுத்தா கூட அவன் 6 மாசத்துல வெளில வந்தான். கரெக்ட். ஸோ அது ஜுடிஷியல் டிலேனால வரக்கூடிய லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா தேர் இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்டி. கரெக்ட். அவன் கேஸ் நடக்கலன்னா இஸ் இன்னசென்ட். அப்ப அவன் ஜெயில போட்டான். ஜெயில வருஷக்கணக்கா போட்டு வச்சு இது ஒரு கேட்டகரி. அதுல வந்து நிறைய விமன் நிறைய சில்ட்ரன் மென்டலி டிரேஞ்ச் அவங்க பெயில் கொடுத்தாச்சு. கோர்ட் வந்து 5000 ரூபாய் பெயில் அப்படின்னு சொன்னா 5000 ரூபாய் பணத்தை கட்டறதுக்கு ஆளு இல்ல. அவங்க வெரி வெரி sad issue. ரொம்ப profoundly sad issue. ரொம்ப அதாவது நினைச்சு பார்த்தா ஒரு ரொம்ப வெக்கத்துக்குரிய ஒரு சிச்சுவேஷன். இல்ல the shocking thing is ஒரு ஸ்டேட் மெஷினரியில இத யோசிக்கிறது கூட ஒருத்தர் இல்லையா. நிறைய அதாவது என்ன பண்றது அதாவது இப்போ வந்து நாங்க அதை கொஞ்சம் ஸ்டார்ட் we have not completed our deep research on this. But when we started first என்ன தெரிய வருதுன்னா இது வந்து not enough legal aid, not enough money. மணி எதுக்கு சொல்றேன்னா இது கோர்ட் ஃபீஸ் கட்டுறது பேப்பர் கொடுக்கறதுக்கு bail, chinna bail, 3000 இந்த மாதிரி இது கூட இல்ல. இது நம்ம we should discuss this in detail some other time, because this I think is very important issue. Not that I'm saying மத்த இஷ்யூல அவ்வளவு important இல்ல, but இது ஏதாவது செய்ய முடியுமா, என்ன பொதுமக்களுக்கு இத பத்தி ஏதாவது தெரியுதா அவங்கள? But this is a, okay, this is a, it seems to be a much bigger issue actually. Yeah. But இதுல வந்து நான் வந்து since we are running out of time, I'll say quickly, I'll say it in English. We deal with it separately. Yeah. What we are saying is, you and I and everybody else should get involved, okay, in paying bail, in paying lawyer, and so on. To create a fund, to create exactly something. What we want to do is, we are hoping that in the year 2013, because we need to get our homework done, we will be able to get literally tens of prisoners. Hello, a nationwide movement. Yes. Where we really look at raising fund, get free legal aid. And what we are saying is, we want to get start with one state, get in a year several thousand people out, right, by involving several 100,000 people. Perfect. Mm-hmm. Perfect. So the interesting thing is, once they get involved with the issue, then the lawmakers will get involved. And you can also ask them more difficult questions like, why are 50% of these under trials Dalits? Right. So you can ask more. Are you doing anything specific in the Dalit issue? Because the human rights violations are disadvantage, no tribal space. Dalit specific violation. The tribals with the place, the mining interface, solutions are going to be in the framework. In some ways, I am like, in the issue, in the Manidharma issue, that's a gender issue, that's a Dalit issue. I said, under trials, 50% is Dalit and Adivasi. Close to 46% is Dalit and Adivasi. Muslim, another minority, in Maharashtra, there is some evidence that TESO study, some evidence that it is predominantly Muslims are detention is much longer than others. So now in the discrimination issues, clear discrimination, anti-Dalit action, and on the level, it is not just a criminal justice issue, it is also a discrimination issue. I mean, in Northeast, there are plans there. I believe focus on actual impact. Spread, you have a problem. We have only 20 people. So that's the viral. Correct. Amnesty is an international entity. Amnesty India is funding in India. Okay, social media network. That is a voluntary force. You are going to make it. First, I have personal excitement. Amnesty is a movement. Amnesty and the government or a corporation or foundation globally 3 million members. So India is a fundraising. Tamil issue and the patra and the energy gathered for change amnesty mandate and portion. You are part of us, you are a member, you are a supporter and a member. So part of your support is also financial. In the Kerala, it's not a very big sum. You are a membership supporter. That is the model. So TESO Maratnala Ilanga President, the Church, and the Pine Buddy, and ஒரு லட்சம் பேருக்கு நான் சொன்ன மாதிரி அவங்க மிஸ் கால் கொடுத்து எங்கள் கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து நாங்கள் சோஷியல் மீடியா வழியாக எஸ்எம்எஸ் வழியாக அவங்கள வந்து இந்த இஷ்யூ மற்ற இஷ்யூலாம் என்கேஜ் பண்ணுவோம். அவங்கள்ட்ட மெம்பர் ஆகிறீங்களா அப்படின்னு அப்படின்னு கேட்போம். ஸோ இது வந்து ஒரு இஷ்யூ. இப்போ வந்து அடுத்தது வேதாந்தாவோட ஏஜிஎம் வருது எங்கள் ஆஃபீஸ். அது வந்து ஒரிசாவில் வந்து மக்களுக்கு அது ஒரு பெரிய கன்சர்னான இஷ்யூ. அதுலேயும் நாங்கள் வந்து மக்களுடைய கருத்தை வெளிப்படுத்துவோம். அந்த கருத்தை வெளிப்படுத்தி அதையும் ஆன்லைன் கம்யூனிட்டி பண்ணுவோம். அந்த அந்த கம்யூனிட்டிக்கும் இந்த கம்யூனிட்டிக்கும் வந்து கிராஸ் இஷ்யூ, அதாவது இந்த தமிழ் மக்கள் யாரெல்லாம் எங்களுக்கு மிஸ் கால் கொடுத்தாங்களோ அவங்க வந்து அந்த மாதிரி ஆதிவாசிகளுக்காகவும் எழுந்து நிற்க விரும்புகிறாங்களா, எல்லாரும் நிற்க மாட்டாங்க, அதில் நிற்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி திஸ் இஸ் ஹவ் வி பில்ட் அப். ஒரு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிருக்கோம். ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸுங்கிறது வளர்ச்சிக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில பேர் பேச நான் கேட்டிருக்கேன். அந்த கேள்வி நிச்சயமா உங்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரிலாம் வந்து மைன்ஸ் இப்படி இப்படிலாம் சொல்றீங்க, நாடு வளரணும்னா அலுமினியம் வேண்டாமா, ஸ்டீல் வேண்டாமா அப்படின்னு. இது எப்படி இருந்து வாட் இஸ் யுவர் அட்ரஸ் டு பீப்புள் ஹூ ஆஸ்க் சச் க்வெஸ்சன்ஸ்? வளர்ச்சிக்கு ஹியூமன் ரைட்ஸை விதிச்சாதான் வளர்ச்சி உண்டா? அதாவது என்ன இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து யாரையுமே பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா இன்க்ளூசிவ், அதாவது எல்லாரும் இன்க்ளூட் பண்ணி எல்லாரையும் தொடணும், அதாவது நம்ம வளர்ச்சியின் பயன் எல்லாரையும் தொடணும் அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாரும் பெரும்பாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதாவது இல்லை இல்லை அவங்க வந்து அவனுக்கு நாசமாக போனால் பரவாயில்ல அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க. அவங்க என்ன எல்லாரும் சொல்கிறாங்க, நாசமாக போகாமல் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும். ஸோ அவங்க அப்புறம் அது ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து என்னன்னா, வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நாடு வளர்ச்சி ஆகிடும், நம்மகிட்ட பணம் இருக்கும், அப்புறம் நம்ம இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், அது வந்து அதாவது அதுக்கப்புறம் நம்ம உரிமைகள் கொடுக்கலாம், அதுதான் அந்த பணம் வரதுலேருந்து நான் வீடு கட்டுறேன். நம்ம மெனி கார்பரேஷன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொன்னாங்க, வேதாந்தா கூட அப்படிதான் சொல்லுது, நாங்கள் வந்து கார்பரேட் சோஷியலிஸ்ட் வந்து பண்றோம். நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, இப்போ வந்து இன்க்ளூசிவ் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணணும்னா ரைட்ஸ் இருந்தால் தான் அவங்க பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். இட் இஸ் நாட் த எண்ட். அதாவது முதல்ல அவங்களுக்கு வந்து உரிமைகள் இருந்தால் அவங்க வந்து நம்ம வளர்ச்சி டெவலப்மெண்ட் என்னதான் சொல்கிறோமோ அதெல்லாம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். உரிமைன்னு சொன்னால் என்ன உரிமை? பேசுறதுக்கு உரிமை, ஒரு எஜுகேஷன், ஹெல்த், பேசிக் ஆக்சஸ் டு கிளீன் வாட்டர், கிளீன் ஏர், இல்ல அது எல்லாத்தையும் தாண்டி ப்ராப்பர்ட்டி உரிமை, நீ வந்து திருடிட்டு போறது அப்படிங்கிற ஒரு இது உரிமைகள். அந்த உரிமைகள் வந்து ஆக்சுவலி ப்ராப்பர்ட்டி இருந்து ஒரு சைடு, எஜுகேஷன் நம்ம மறக்கக்கூடாது, இது எல்லாமே இருந்தாலும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதை நம்ம அமர்தாசன் அழகா சொல்லு, அந்த வாட் ஹி கால்ட் entitled, no? So the idea that you have to have all these as the beginning. இது இருந்தால் தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படிங்கறத கருத்து தான் நம்ம முதல்ல. வெரி குட். எங்க ஆரம்பிச்சோம் நம்ம போய் முடிச்சிருவோம். இந்த டெசோ மாநாடு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாகவே இருக்கட்டும். இந்த டெசோ திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாடி எடுத்துட்டு போறதுனால ஏதாவது மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு, அல்லது இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து உருவான பாயிண்ட்ல இருந்து வேற என்னென்ன மாற்றங்கள் இருக்கும்னு. இது வந்து ஒண்ணு நடக்கும். இப்போ வந்து 2 3 நாள் ஒரு வாரத்துல அவங்க நாடாளுமன்றத்துல இந்த தீர்மானங்கள் வைப்பாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எம்பிக்கும் தெரியும், அவங்க அதை சப்போர்ட் பண்ணனா அவங்க மக்களோட ஆர்வம் தெரியும். ஸோ தமிழ்நாடுக்கு ஒத்துமொத்தமாக எல்லா எம்பியும் அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் வந்து டெஃபினட்டாக இதை வந்து ஒரு இஷ்யூ ஆகும். அது உண்மை. அது வந்து இஸ் தட் இனஃப் டு இன்ஃப்ளூயன்ஸ் த இந்தியன் கவர்மெண்ட் சஃபிஷியன்ட்லி? அந்த கேள்வி தான் நம்ம கேட்கணும். அதாவது டு தட் எக்ஸ்டென்ட் இந்த டெசோ மாநாடு, அந்த மாநாட்டின் தீர்மானங்கள், அதை நான் ஒத்துக்கிறேன்னா ஒத்துக்கலையோ, அது வந்து நாடாளுமன்றத்துக்கு இந்த இஷ்யூ திருப்பி நாடாளுமன்றத்தை பிரதிபலிக்கும் உண்மை. அதுக்கு மேல அது வந்து இது இந்த இன்ஃப்ளூயன்ஸ் போதுமா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி வைடன் பண்றது, அது மக்களுடைய குரலை எப்படி கேட்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து செய்ய வேண்டியது. இல்லைன்னா மை அசஸ்மெண்ட் இது வந்து பழைய, அதாவது திஸ் ஹஸ் பீன் டன், அது எவ்வளவு அதோட அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஐநாவில் போன வாட்டி ஓட்டு போட்டாங்க, அந்த மாதிரி ஓட்டு போடுற அளவுக்கு அழுத்தம் இருக்கு. அந்த அழுத்தம் பத்தாது. இதை ப்ராட் பேஸ் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. नम पे